வேண்டு நாங்கள் அணிந்திருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது சிறப்பு பகுதியினுடாக இரண்டாவது பகுதி சமையல் கலை பகுதியாகத்தான் அமைய இருக்கிறது. சரி, இந்த வேளையில் இந்த டைமில் எங்களோட இணைந்திருக்கிறாங்க சிறப்புக்குரிய சமையல் கலை நிபுணர் மட்டுமல்ல டேலண்ட் ஹப் அகாடமியினுடைய ஸ்தாபகரும் கூட ஃபஸ்லியா ரமீஸ் அவர்கள். வணக்கம் ஃபஸ்லியா. வணக்கம். சரி, நீங்கள் இணைந்து கொண்டாலே எங்களுடைய ரசிகர்கள் சரி ஃபஸ்லியா வந்திருக்கிறாங்க, சிறப்பான விஷயங்கள் தான் செய்து காட்ட போகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு ஸ்வீட் இல்லை ரெண்டு மூன்று ஸ்வீட் வகைகள் நாங்கள் காண்பித்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் நாங்கள் எங்களுடைய ரசிகர்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறோம்? நான் இன்றைக்கி வந்து காட்டு தரப்போகிறது வந்து கிளப் சாண்ட்விச். மற்றது வந்து பெஸ்டா. நாங்கள் செய்யும் முறையை மட்டும் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரி, நாங்கள் இப்போ ஸ்டார்ட்டில் சாண்ட்விச் எப்படி செய்யலாம், எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் தேவைன்றதுலேருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். ஓகே, சாண்ட்விச் வந்து எங்களுக்கு நிறைய சாண்ட்விச்சஸ் செய்யலாம். அதில் நான் இன்றைக்கி கிளப் சாண்ட்விச் எடுத்திருக்கிறேன். இப்போ கிளப் சாண்ட்விச்ன்ட்டு வரும்போது அதுக்கு வந்து 5 லேயர்ஸ் எங்களுக்கு வந்து பிரெட் தேவைப்படும். கட்டாயமாக 5 லேயர் தேவைப்படும். உங்களுக்கு கூட்டி குறைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு லேயர்ஸை வந்து வேறு லேயர்ஸ் உங்களுக்கு மாற்றலாம், இனோவேட் பண்ணலாம். இதுலேயே இப்போ நான் ஒன்று செய்து காட்டுறேன், உங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரி இனோவேட் பண்ணலாம்னு எனக்கு சொல்லி காட்டலாம். சரி, அப்போ இப்போ நாங்கள் செய்ய போகிற இந்த முறையில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தயார்படுத்திருக்கீங்க? ஓ, இதுக்கு தேவையான பொருட்கள் வெரி ஈஸி தான். எங்களுக்கு தேவை மயோனைஸ் அண்ட் சாஸ் தேவை. மற்றது வந்து பட்டர், நாங்கள் வந்து கொஞ்சம் என்ன சாரி பட்டர் நாட் மாகரி பட்டர் கொஞ்சம் பெப்பர் போட்டு வச்சுக்கொள்ளணும். மற்றது எக் கொண்டு ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். மற்றது சிக்கன் ஸ்லைசஸ், அனியன், டொமேட்டோ, சலட் லீவ்ஸ் அண்ட் சீஸ். ஸ்லைஸ் சீஸ், எஸ். சரி, இந்த பொருட்கள் தான் தேவை. உண்மையில் வந்து நிறைய பிள்ளைகள் வந்து பாடசாலைக்கு கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் வந்து பார்ட்டிஸாக இருந்தாலும் சரி, குயிக்காக வந்து நாங்கள் செய்யலாம் இல்லையா? ஓ, குயிக்காக செய்யலாம், பார்க்கலாம். ஒன்றாவது இந்த 5 நீங்கள் இதை எடுத்துட்டு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு இதை வந்து கொஞ்சம் ஓரங்களை வந்து நாங்கள் கட் பண்ணிக்கொள்ள வந்து இல்லை, நாங்கள் இந்த ரெண்டு சைடையும் அதாவது ஃபர்ஸ்ட் சைடு அண்ட் லாஸ்ட் சைடு நாங்கள் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். டோஸ்ட் பண்ணி கொண்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும் செய்ய. அது என்ன ரீசன் என்ன, நான் இப்போ டோஸ்ட் பண்ணல. டோஸ்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, அப்போ எங்களுக்கு வந்து கட் பண்ணும் போது அது வந்து அந்த சொகி ஆகாது, அதுக்கு வந்து கிறிஸ்பினஸ் உண்டு வரதுக்கு தான் அது ரெண்டு சைடையும் மாத்திரம். அதாவது முதல் சாண்ட்விச் அண்ட் கடைசி சாண்ட்விச்சை மட்டும் நாங்கள் வந்து பகுதி கீழ்பகுதி எஸ் டோஸ்ட் பண்ணி கொள்ளணும். சரியா? அது பிறகு மற்றது இன்னொரு மெயின் விஷயம்தான் இந்த பக்கம் மாறாமல் நாங்கள் எடுக்கணும். எப்படி நாங்கள் இப்போ இந்த சாண்ட்விச்சில் இருக்குதோ அதே மாதிரியே எடுங்க. ஏன்னா அது மாறினா கட் பண்ண போது வேஸ்டேஜ் கூட, அதனால் கட்டாயமாக பக்கம் மாறாமல் எடுக்கணும். சரி, அதாவது சாண்ட்விச் அந்த பேக்கெட் பிரெட் பான் பேக்கெட்டில் வந்து எப்படி அறுக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரியாக நீங்கள் எடுத்து கட் பண்ண வேணும். அப்போ தான் வந்து நேர்த்தியாக இருக்கும். அதே தவிரவும் முதலாவது பகுதியையும் கடைசி பக்கத்தையும் வந்து கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் வெற்ற நேரத்தில் அழகாக இருக்கும். சரி, நான் ஃபஸ்ட் லேயருக்கு ஒன்றாவது நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். சரி, முதலாவது அந்த லேயர் பட்டர் அதோடு சேர்ந்து மிளகு ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு மிக்சர் அந்த ஒரு பேஸ்ட்டை தான் ஃபர்ஸ்ட் லேயராக முதலாவது லேயராக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அது பிறகு வந்து சரி, அதை கொஞ்சம் நாங்கள் கேமராவுக்கு காட்டலாமே. ஓ, எந்த அளவுக்கு எந்த திக்னஸுக்கு நீங்கள் சைட்ஸுக்கு மிச்சம் தேவையில்லை, நாங்கள் கட் பண்ணுறதால சைட்ஸுக்கு மிச்சம் தேவையில்லை, கணக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. அது பிறகு வந்து அதில் நாங்கள் ஃப்ரை பண்ண எக், அதுக்கும் சால்ட் பேப்பர் போட்டு தான் ஃப்ரை பண்ணிக்குது, ஃப்ரை பண்ண எக்கை வைக்கணும். அது பிறகு செகண்ட் லேயர் நாங்கள் வந்து மயோனைஸ் ஆட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் அழகாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க, எல்லா பகுதிக்கும் வந்து படக்கூடிய மாதிரி பூசிக்கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் சலட் லீவ்ஸ் மற்றது இந்த அனியன் நாங்கள் வைக்கும் போது சின்ன ஸ்லைஸாக இருந்தால் 4 தேவைப்படும், பெரிய ஸ்லைஸாக இருந்தால் அதை 2 ஸ்லைஸை ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி வைங்க. அதை 4 சைடுக்கு இப்படி வைக்கணும்.
இது நாலு பக்கத்துக்கு, சரியா? நான்கு பக்கத்துக்கும் நீங்கள் மெல்லிய ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணீங்கன்னு சொன்னால், வெட்டிங்கன்னு அழகாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஓ, ஏன்னா நாங்கள் அந்த நாலுக்கு கட் பண்ணுவோம் தானே, அப்போ ஈச் சைடு ஒரு ஒரு ஒன்றுக்கும் ஒவ்வொரு பீஸ் வரும், அதுக்கு தான் நாங்கள் அந்த நாலு பீஸ் வைக்கிறது. அதே மாதிரி டொமேட்டோஸ் நாலு ஸ்லைசஸும் வைங்க. சரி, அதுக்கு பிறகு அகெயின் திரும்ப இது சரியாக வைத்துக்கொண்டு திரும்ப பட்டர் அப்ளை பண்ணணும். சரி, இப்போ வந்து முதலாவது லேயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டர், அதோடு சேர்ந்து மிளகுத்தூள், அதுக்கு மேலால் வந்து ஒரு முட்டை ஆம்லெட் வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சு, அதுக்கு பிறகு சாலட் லீவ்ஸ், அதே போல் வெங்காயம், தக்காளி இது மூண்டையும் வச்சு, அதுக்கு பிறகு இன்னும் ஒரு லேயர் வைத்து இப்போ வந்து பட்டர் போட்டு நாங்கள் இதுக்கு வந்து சிக்கன் ஸ்லைசஸ், சிக்கன் ஸ்லைஸ் வைக்கலாம், இது ஹெம் தானே, ஒன்று சிக்கன் ஸ்லைசஸ் வைக்கலாம், அப்படி இல்லாட்டி பர்கர் பேட்டி ஒன்று வைக்கலாம், அப்படி இல்லாட்டி சிக்கன் பீசஸை நீங்கள் வந்து மெரினேட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஷலோ ஃப்ரை பண்ணி அதையும் வைக்கலாம். இது இதில் தான் உங்களுக்கு இனோவேட் பண்ணிடும். இப்போ இதெல்லாமே சேம் உங்களுக்கு கொண்டு போயிட்டு இந்த சிக்கனுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து டூனா போடலாம், அப்படி இல்லாட்டி ஒரு செமன் ஃபில்லிங் கொண்டு போடலாம், இல்லாட்டி தனி வெஜிடபிள் கார்ன் இது மாதிரி இந்த பெல் பேப்பர், கேரட் அப்படியெல்லாம் கொஞ்சம் போட்டு ஒரு வெஜிடபிள் ஃபில்லிங் ஒன்று செய்து அதை போடலாம். சரி, அதாவது நாங்கள் அந்த மூன்றாவது லேயர் இல்லையா, அதுக்கு மட்டும் எங்களோட கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி, எங்களோட சுவைக்கேற்ற மாதிரி நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் பெல் பேப்பர். இது வந்து உங்களுக்கு தெரியும், சிவப்பு ரெட்லேயும் இருக்கிறது, க்ரீன்லேயும் இருக்குது, ரெண்டில் வந்து எது வேணுமென்றாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம், தெரிவு செய்து கொள்ளலாம். சரி, அடுத்த லேயர் என்ன நாங்கள் போடுவோம்? அடுத்த லேயர் வந்து அகெயின் மயோனிஸ் அண்ட் சாஸ் போடணும். நினைக்கிறேன் இப்படி ஒரு சாண்ட்விச் ஒன்று சாப்பிட்டாலே ஃபீலிங்காகவும் இருக்கும். மயனிஸும் சாஸும் போடுங்க, சாஸும் போட்டு போட்டுட்டு சீஸை போடணும். எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி, நான் நினைக்கிறேன் வந்து இப்போ சாதாரணமாக இப் ஒரு பார்ட்டியாக இருக்கலாம், வேறு விஷயங்களாக இருக்கலாம், அதுக்கு எல்லாமே ஈஸியாக இலகுவாக வந்து நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இது அமையுது. சீஸ் ஸ்லைசஸ் மட்டும்தான் நீங்கள் கடையில் வாங்கணும், மற்ற எல்லாமே வந்து நீங்கள் இலகுவாக வீட்டில் தயாரித்து கொள்ளலாம். சரி, சின்ன பிள்ளைகள் அப்படின்னு பார்க்குற நேரத்தில் அவங்களுக்கு கூட சீஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதிகமாக, அவங்களுக்கு இப்படியான சீஸ் மயோனைஸ் சோஸ் நிறைய விஷயங்களை சேர்த்து நீங்கள் கொடுக்குற நேரத்தில் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதால் க்ளோஸ் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணி இப்போ நாங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சென்னேன், இது வந்து டோஸ்ட் பண்ணணும், கட்டாயமாக டோஸ்ட் பண்ணணும், நான் டோஸ்ட் பண்ணல, நீங்கள் கட்டாயமாக அதை டோஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டூத் பிக் மாதிரி எடுத்து ஸ்டிக் மாதிரி எடுத்து இதை வந்து போடுங்க. இதை விட கொஞ்சம் பெரிய ஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்லை, கலராமல் இருக்குது. ஓ, கலராமல் இருக்குது, நாலு போடுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட், நாங்கள் வந்து ஓரங்களை கட் பண்ணுறதா இருந்தால், ஓ நாங்கள் ஆரம்பத்துலேயே கட் பண்ணிவிட்டு நாங்கள் இல்லை, ஆரம்பத்துலேயே கட் பண்ணும்போது வந்து நாங்கள் இதெல்லாம் வைக்க போல ஒரே நேர்த்தியாக இருக்காது. இப்போ நாங்கள் இது வைக்கிறோமே, ஒவ்வொன்று வைக்கும் போது அங்கலங்களே ஆகும், இலைகள் வழியில் வரும், ஓ இப்போ நாங்கள் எல்லாம் செய்துட்டு தான் இந்த ஓரத்தை கட் பண்ணுறேன், அப்போ எங்களுக்கு வந்து அழகாக. சரி, டூத்பிக்குக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் உயரமான ஒரு ஸ்டிக் நீங்கள் பாவிச்சிங்கன்னு சொன்னாலும் கூட அந்த அளவுக்கு நேர்த்தியாக நீங்கள் இலகுவாக கட் பண்ணக்கூடியதாக இருக்கு. அவங்க சொல்கிறது கூட ஒரு வகையில் சரிதான், நாங்கள் வெட்டிட்டு நாங்கள் போகிற நேரத்தில் வெளியில் அந்த இலைகள் சாலட் லீவ்ஸ் எல்லாமே தெரியும், ஆனால் நாங்கள் எல்லாமே அழகாக வச்சதுக்கு பிறகு நாங்கள் அந்த ஓரங்களை கட் பண்ணினோம்னு சொன்னால் அதை நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே செய்யணும், அந்த பக்கத்தையும் நாங்கள் மாற்றப்பட அந்த இருக்கிற மாதிரி, ஓ அதே மாதிரி ஃபோர் சைட்ஸையும் கட் பண்ணிக்கோங்க, ஃபோர் சைட்ஸையும் இப்படி கட் பண்ணிக்கொண்டு இது நாளையும் கட் பண்ணணும். இது அழகாக கொஞ்சம் ரெண்டு பகுதியாக வெட்டினா போதுமா? ஓ, ரெண்டு பகுதியாக கட் பண்ண மேலும் இல்லாட்டி நாலு பகுதியாக கட் பண்ணையும் மேலும்.
சின்ன பிள்ளைகள் சிறியவங்களுடைய பாட்டியாக இருந்தால் நாங்கள் ஃபோர் பீசஸாக கட் பண்ணலாமா இல்லையா? சரி, இப்போ நாங்கள் கேமராக்கு அழகாக தெரியும்படியாக நாங்கள் காண்பிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு லேயர்ஸும் எவ்வளவு கலர்ஃபுல்லாக, எவ்வளவு ஒரு அழகான முறையில், எவ்வளவு நேர்த்தியாக வந்திருக்கு. நான் ஃபோர் பீசஸாகவே கட் பண்ணுறேன் உங்களுக்கு வச்சு காட்டுறதுக்கு. இது எவ்வளவு நேரத்துக்கு நாங்கள் வெளியில் வைக்கலாம் ஃபர்ஸ்ட்லியா? இது சாதாரணமாக ஒரு பின்னேறம் ஒரு பாட்டியன்னு சொல்கிற நேரத்தில் எவ்வளவு நேரத்துக்கு முதல்ல நாங்கள் இதை தயார்படுத்தி நாங்கள் இது செய்து வைக்கலாம். ஒரு எப்படி நாங்கள் எக்னால் மிச்ச நேரம் வைக்கல, அது ஒரு 4-5 hours வைக்கலாம். அதே அதுவும் நீங்கள் வைக்கிறேன்னு சொன்னா ஒரு கிளிங் ரப்பால் ரப் பண்ணி வச்சேன்டா கொஞ்சம் அது பான் காயாமல் இருக்கும். அப்படி செய்து கொண்டால் ஈஸி, ஒரு பாட்டிக்கு செய்யும் போது அப்படி செய்து கொண்டால் நல்ல. சரி, ஒரு ரப்பிங் ஒன்று நீங்கள் போட்டு வைக்கிற நேரத்தில் அந்த பான் காயாமல் ட்ரை ஆகாமல் இருக்குது, சாஃப்டாக. நீங்கள் வந்து வாங்கின நேரத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் அந்த சர்வ் பண்ணுற நேரத்தில், கொடுக்குற நேரத்தில் கூட அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சாண்ட்விச் வந்து நீங்கள் கொடுக்கலாம். நான் இப்போ ஃபோக்கு கட் பண்ணியிருக்கிறேன். சரி, நாங்கள் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் நாங்கள் இதை வந்து வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து நாங்கள் சாண்ட்விச்சஸ் அந்த லேயர்ஸ் உண்மையிலே நீங்கள் பார்க்குற நேரத்தில் அவ்வளவு அழகாக செய்திருக்கிறாங்க, அவ்வளவு நேர்த்தியாக இருக்குது. சரி, அவங்க அப்படி செய்கிறதுக்கு கூட ஒரு ரீசன் இருக்குது. இன்றைக்கு ஒரு வருடம் இல்லை, ரெண்டு வருடம் இல்லை, பல வருட காலம் இந்த சமையல் துறையில், சமையல் கலையில் அனுபவம் மிக்க ஒரு சமையல் கலை நிபுணர், டேலண்ட் ஹப் அகாடமியினுடைய ஸ்தாபகர். சரி, உங்களுக்கும் கூட இந்த சமையல் பகுதியில் ஏதாவது சந்தேகங்கள் வர நேரத்தில் அழைக்கலாம். 0721275281 0721275281. சரி, நாங்கள் இன்னும் ஷோர்ட்டாக நாங்கள் வந்து ஒரு ரீகேப் மாதிரி, என்னென்ன விஷயங்கள் தேவை, இப்படி நாங்கள் செய்யலாம், அப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணும், அந்த விஷயங்களை சொல்லுவோமா? ஓ, எங்களுக்கு 5 layers தேவை ப்ரெட் வந்து. அதை ரெண்டு பக்கத்தையும் வந்து டோஸ்ட் பண்ணிக்கொள்ளணும் ஃபஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயரில் நாங்கள் பட்டர் அப்ளை பண்ணினோம், அதில் ஃப்ரைட் எக் கொண்டு வச்சோம், வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயரை போட்டோம். செகண்ட் லேயரில் வந்து நாங்கள் மயோனைஸ் அப்ளை பண்ணி சலட் லீவ்ஸ், அனியன், டொமேட்டோஸ் 4 slices வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தேர்ட் லேயர் வந்து அகெயின் பட்டர் அப்ளை பண்ணி நாங்கள் சிக்கன் ஸ்லைசஸ் வச்சோம். அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு சென்னன் வேண்டியது உங்களுக்கு வந்து இனோவேட் பண்ணிக்கொள்ளலாம், டூனா போடலாம், இல்லாட்டி வெஜிடபிள் ஒரு ஃபில்லிங் போடலாம், இல்லாட்டி சிக்கன் ஃப்ரை பண்ணி போடலாம், அப்படி உங்களுக்கு செய்து கொள்ளலாம். லாஸ்ட் லேயர் வந்து மயோனைஸ் போட்டு அகெயின் சாஸ் கொஞ்சம் போட்டு ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சு நாங்கள் பிரெட் ஸ்லைஸ் உண்டால் மூடி அதை 4 toothpick போட்டு 4 sides கட் பண்ணி 4 காகோ இல்லாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி 2 காசரி கட் பண்ணி கொள்ளலாம். சரி, இப்போ வந்து நாங்கள் 4 பகுதிகளாக கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? உண்மையில் வந்து அந்த 4 பகுதியாக கட் பண்ணினாலே அது வந்து ஒரு ஆளுக்கு தாராளமாக போதும். இப்போ வந்து பெரிய பகுதியாக இருக்கிற நேரம் கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அதில் வந்து இந்த அளவு சரியாக ஒரு நபர் வந்து சாப்பிடக்கூடிய அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாண்ட்விச்சஸ் ஒரு பகுதியிலேயே வந்து உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே வந்து அதில் உள்ளடங்கியிருக்கு இல்லையா? சரி, ஒவ்வொரு லேயர்ஸையும் நாங்கள் பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு தேவையான போஷாக்கான ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு நிறைவான ஒரு உணவாக இந்த உணவு இருக்குது. சரி, அதே போல் நாங்கள் இன்றைக்கி வந்து பெஸ்டாவும் உங்களுக்கு செய்து காட்டலான்ற ஒரு தயார்படுத்தலோடு நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் சாண்ட்விச்சிலே எங்கள்கிட்ட நேரம் எல்லாமே வந்து போதிய அளவு போதுமானதாக இருந்ததால் நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து பெஸ்டா செய்கிறதுக்கான முறையும் காண்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் மேலோட்டமாக பெஸ்டா ஒன்றுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தால் என்னென்ன இன்க்ரீடியன்ஸை நாங்கள் தயார்படுத்திக்கொள்ள வேண்டும்? பெஸ்டா ஒன்று ரெடி பண்ணுறேன்டா, பெஸ்டா நிறைய பெஸ்டா வகைகளும் இருக்குது. இப்போ மெக்கரோனி அண்டிக்குது, இந்த வகையை சொல்லுங்கள். ஓ, இது மெக்கரோனி, இது மெக்கரோனி பெஸ்டாவில் ஒவ்வொரு வகை தானே. இப்போ இது வந்து இப்படி ஒவ்வொரு ஷேப் ஷேப்பில் இருக்குது தானே, இந்த இதுக்கு சொல்கிறேன் மெக்கரோனின்னு சொல்லி. அப்போ இது நாங்கள் ஒவ்வொரு வகையாக தயாரிக்கலாம். அதாவது சும்மா நார்மலாக நாங்கள் வந்து வீட்டில் செய்கிற மாதிரியும் செய்யலாம், பேக் பண்ணி செய்யலாம், அப்படி இல்லாட்டி ஒரு க்ரீமி பெஸ்டாவாகவும் எங்களுக்கு தயாரிக்கலாம். அப்போ க்ரீமி பெஸ்டாவாக தயாரிக்கிறேன்டா
நான் மேலோட்டமாக செல்கிறேன். ரெண்டு மாதிரி அந்த க்ரீம் எங்களுக்கு தயாரிக்கலாம். ஒன்று எங்களுக்கு தனிக்கிற இந்த ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் ஆட் பண்ணி அதை க்ரீமாக எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஒயிட் சாஸ் ஒன்று ஆட் செய்து க்ரீமியாக. ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவை? ஒயிட் சாஸ் செய்கிறேன் எங்களுக்கு வந்து 5 பொருட்கள் தான். அதாவது பட்டர், மற்றது கோதுமை அண்ட் மில்க், ஃப்ரெஷ் மில்க், மில்க் அண்ட் சால்ட் அண்ட் பேப்பர், எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு. இப்போ நான் அளவையும் நான் சொல்கிறேன், இன்னொரு நேரம் நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாங்கள் செய்து காட்டலாம். பட்டர் வந்து 25 கிராம் என்று சொன்னேன்டா, ஃப்ளாவும் 25 கிராம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேனில் பட்டர் கொஞ்சம் போட்டு அது கொஞ்சம் மெல்ட் ஆகி கொண்டு வரப்போப்பில் நாங்கள் மாவை போடணும். மாவை போட்டு அது மிச்சம் ப்ரௌன் கலர் ஆகாமல் கொஞ்சம் அது சாண்ட் டெக்ஸ்டர் மாதிரி வரும்போது நாங்கள் க்ராஜுவலி மில்க் ஆட் பண்ணணும். மில்க் ஆட் பண்ணி அது வந்து லம்ஸ், அது இப்போ நாங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்ல அதை ஸ்டர் பண்ணி கொண்டே இருக்கும்போது அது ஒரு சாஸ் மாதிரி வரும். சாஸ் மாதிரி வந்த உடனே எங்களுக்கு தேவையான அளவு சால்ட் அண்ட் பேப்பர் போட்டுக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் செய்கிற மாதிரியே தனி சால்ட் அண்ட் பேப்பர் போட்டு ஒரு பெஸ்டாவை செய்துட்டு இந்த சாஸில் ஆட் பண்ணி சாப்பிடும்போது குழந்தைகள் மிச்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இப்போ வந்து அந்த சாஸ் செய்கிறதோட நாங்கள் இன்னும் பிரத்யேகமாக ஒரு சிக்கனோ இல்லைன்னா ப்ரோனோ வித்தியாசமாக ஒரு கறி செய்து அது கூட நாங்கள் மிக்ஸ் பண்ணலாமா? ஓ இல்லைனா பெஸ்டாவோட, ஓ பெஸ்டாவோட. இப்போ நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேனே, இப்போ நாங்கள் ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் போட்டு கார்லிக் போடணும். சரியா, இப்போ ஒரு ஒரு பெஸ்டா செய்கிறேன்டா, நார்மலாக இந்த க்ரீமோடு நாங்கள் போட்டு செய்கிறேன்டா, கார்லிக் போடணும். கார்லிக் கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டு அனியன் போடணும். அனியன் போட்டுட்டு அதே போகிற உங்களுக்கு விரும்பிய கேரட், பெல் பேப்பர் போடலாம். பெல் பேப்பர் இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒன்லி கேரட் மாத்திரம் போடலாம். போட்டு கொஞ்சம் டொமேட்டோவையும் போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போடுங்க. சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணுங்க. இப்போ நீங்கள் சிக்கன் போடுறதாக இருந்தால் இந்த அனியன் போட்டு இந்த வெஜிடபிள்ஸ் போடும் முதல்ல சிக்கனை போடணும். சிக்கனை போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் போடணும். ஏன்னா வெஜிடபிள்ஸ் மிச்சம் குக் ஆகினா அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே போயிட்டுரும். அதனால கட்டாயமாக லாஸ்ட்டுக்கு வெஜிடபிள்ஸை போட்டுட்டு அது போகிறோம். நீங்கள் என்ன செய்யணும், இந்த பெஸ்டாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் தான். அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த ஒயிட் செய்த ஒயிட் சாஸோடு இந்த பெஸ்டாவை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணலாம். சரி, இப்போ சொல்கிற நேரத்துலேயே எங்களுக்கே சாப்பிட வேணும் போல தோடுது. சரி, செய்து சாப்பிட்டா உண்மையில் வந்து சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்களே நினைக்கிறோம். சரி, இன்றைக்கும் கூட பெஸ்டா இந்த மேக்ரோனி செய்கிற விதம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாண்ட்விச்சஸ் எப்படி செய்யலாம்ன்ற ரெண்டு மெத்தட்டையும் வந்து அவங்களுக்காக சொல்லி கொடுத்துருந்தாங்க. உண்மையில் வந்து ஃபர்ஸ்ட்லியாக ரொம்ப நன்றி உங்களுக்கு. நிறைய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த டைமில், ஒரு பிஸியான நேரத்தில் எங்களோட இணைஞ்சு கொண்டு இவ்வளவு பொருட்களை வைத்து ஒரு சுவையான போஷாக்கான ஒரு உணவு வகையை நீங்கள் எங்களை நேத்ரா ரசிகர்களுக்காக நீங்கள் செய்து காண்பித்திருக்கிறீங்க. இந்த வழியில் உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வழியில் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தவங்க ஃபர்ஸ்ட்லியா ரமீஸ், டேலண்ட் ஹப் அகாடமியினுடைய ஸ்தாபகர். தொலைபேசி இலக்கத்தை அறிய 0721275281 இந்த இலக்கத்தினூடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்களை அழைப்பினை ஏற்படுத்தி தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இந்த வழியில் இணைந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. நன்றி நேத்ரா டிவிக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கிய உங்களுக்கும் நிறைய மிக்க நன்றி. நிச்சயமாக. சரரசர்களே, இந்தளவோடு நாங்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ள தயாராக இருக்கிறோம். இன்றைய தினம் இடம்பெற்ற இரண்டு அம்சங்களும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய அம்சங்களாக அமைந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பணியாற்றிய தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், கேமரா உத்தியோகத்தர்கள், இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கோணீஸ்வரன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் பிரணீதா கோணீஸ்வரன் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.